God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. If we all stand up to listen to the word of God. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். Let the Lord speak to us this evening. இன்றைக்கு மாலையிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Let us ask the Lord to speak to us this evening. இன்றைக்கு மாலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கேட்போம். We'll turn to the one of the last promises the Lord has given to us for this new year 2013. 2013ga kathar kodutha oru vaakathathai naam paarkka pogurom. The book of Isaiah chapter 61 and verse 7. Isaiah thirkadarshi puthagam 61am adhigaram 7am vasanam. Isaiah 61 and verse 7. Isaiah 61:7. I'd like to read it for you. ulaga vaasikku virumbugiren. For your shame he shall have double, and for confusion they shall rejoice in their portion. Therefore in the land they shall possess the double, everlasting joy shall be unto them. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரத்தத்தினையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். How great is your love, O Lord. ஓ தேவனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. How great is thy love, Lord Jesus. இயேசுவே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஐயா. You called us to be thy own, Lord. உமக்கு சொந்தமாக இருக்கும்படியாக எங்களை அழைத்தீரே. We are thy priests and chosen generation. நாங்கள் ஆசாரியர்களும் உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியுமாக இருக்கிறோமே. We are the ministers of God. தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோமே. We will eat the riches of the Gentiles. புறஜாதிகளின் செல்வத்தை நாங்கள் அனுபவிப்போமே. Father, பிதாவே, Father, பிதாவே, move in us, Lord. எங்களுக்குள்ள அசைவாடுவீராக. Change us completely, Lord. எங்களை முற்றிலுமாக மாற்றுவீராக. Let us be like fiery chariots. அக்கினி ரதங்களாக நாங்கள் மாறட்டும். Let us be like fire, holy fire for God. கர்த்தருக்கு என்று பரிசுத்த அக்கினியாக எங்களை மாற்றுவீராக. ஷபா பாபா கபாபா ராபாதிய ரிபா பாபா ஷக பரா லகதி பராதுவா ரிபாரா சல கார மதரா லதுகனா ரிபா கரா ஷிகா ரபாத்துவா ரிபா லகா ரபா சல கதி பாராத்துவா இபூரி ஆசியா லா கனா ரமாத்தியா லா கானா மாதுவா உங்களை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன் பிள்ளைகளே. என்னுடைய காணியாட்சியிலே நீங்கள் மகன மகிழ்ச்சியா இருப்பீர்கள். உங்களுக்காக வழக்காடி உங்கள் யுத்தங்களை செய்கிறவர் நான் அல்லவா? ஏன் துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? கலங்காதிருங்கள். நான் உங்களை அழைத்திருக்கின்றேன், நான் உங்களை நடத்துவேன். பூச்சக்கரத்தில் ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நான் பக்கத்துணையா இருக்கின்றேன். உங்களை எதிர்க்கிற சக்திகளை நான் அப்புறப்படுத்துவேன். புறஜாதிகளுக்கு முன்பாக நான் உங்களை உயர்த்துவேன். உங்கள் கடன் பாரங்களை அப்புறப்படுத்துவேன். சுகத்தையும் பலனை குறித்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி, பரிசுத்த சன்னதி, பரிசுத்த மக்கள், எதை குறித்தும் பயப்படாதீருங்கள். என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் அல்லவா? நான் உங்களை அதிசயங்களை காண செய்வேன், அற்புதமாய் நடத்துவேன். இந்த உலகத்திலே நான் உங்களை சுடர் வழிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் முகத்தை நான் வெட்கப்படுத்த மாட்டேன். நான் நானே கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர். எதை குறித்தும் பயப்படாதீருங்கள், முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை இழந்தாக நான் பிழைப்பேன், யோர்தானை நான் பிழைப்பேன். ஜெயம் உங்களுக்குரியது, ஜெயம் உங்களுக்குரியது, ஜெயம் உங்களுக்குரியது. உங்களுக்காக யுத்தத்தை நான் நடத்துவேன், நான் நடத்துவேன். என் சமாதானத்தை உங்கள் குடும்பத்திலே பார்ப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையை பார்ப்பீர்கள். இபாகராதுவா, என் அடக்கலத்தில் நீங்கள் இருக்கிறபடினாலே ஒரு சேதம் உங்களை அணுகாது. தாவீதின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன். தாவீதின் செங்கோலை நான் உங்களுக்கு நீட்டியிருக்கின்றேன். பயப்படாதிருங்கள். கர்த்தர் நான் மாறாதவரை அசைக்கப்படுவதில்லை. Loving heavenly Father, அன்புள்ள பரலோக பிதாவே, how great the word, Lord, எவ்வளவு பெரியவரையா. Cover us this evening with your blood, இரத்தத்தால் இன்றைக்கு எங்களை மூடி மறைப்பீராக. Let your word seal us towards your kingdom, ராஜ்யத்துக்கு நேராக உம்முடைய வார்த்தைகளை முத்தரிப்பதாக. Even the preachers and those who listen, பிரசங்கிக்கிறவர்கள்
கேட்கிறவர்கள் சீலஸ் ஃபார் ஹெவன்லி கிங்டம் ராஜ்யத்துக்கு என்று முத்தறியுமே Satan has got no right to touch our body neither our soul எங்கள் ஆவியையோ ஆத்மாவையோ சரீரத்தையோ தொடுவதற்கு பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை neither our possessions எங்கள் சம்பத்துகளை சொத்துக்களை சொந்தமானவர்களை தொடக்கூட உரிமை இல்லை he cannot touch our health எங்கள் ஆரோக்கியத்தை தொட முடியாது You are our God. நீரேங்கள் தேவன். We are thy priests and ministers. நாங்கள் உமக்குன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். Chosen seed of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். Speak what you want to speak to us. நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை பேசுவீராக. Strengthen our soul. எங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும். Strengthen our faith. எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். Strengthen our holiness. எங்கள் பரிசுத்தத்தை பலப்படுத்தும். Seal us with your power and authority. வல்லமை அதிகாரத்தாலே எங்களை முத்தரியும். Let the word go with power and with authority. வார்த்தை வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு செல்வதாக. Followed by miracles and wonders. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டுமே. We bring every soul and situation under the direct control of the Holy Ghost. ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு சூழ்நிலையும் பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீக ஆளுகையின் கீழாக கொண்டு Thank thee because you are present over here. நீர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். I know you will not send anybody empty-handed. ஒருவரையும் வெறும் கையர்களாக அனுப்ப மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். You will bless them, then only you will send them. அவர்களை ஆசீர்வதித்து அதன் பிறகுதான் அனுப்புவீர். Nobody will go back empty-handed. ஏவரும் வந்தவர் ஒருவரும் வெறும் கையர்களாக போக போவது இல்லை Thank thee for answering this prayer ஜெபத்துக்கு பதில் கொடுத்த பண்ணாலே உமக்கு நன்றி In thy holy name we pray பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen Amen Kindly be seated தயவுசெய்து உட்காருங்கள் God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. God is a God who rewards us bountifully from heaven. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறவர். He always desires his children to be the number one. தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர். He wants us always to be the head and not the tail. நாம் எப்பொழுதுமே தலையாகத்தான் இருக்க வேண்டும் வாலாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை. God is a God who rewards us with double blessings. நம்முடைய தேவன் இருக்கிறாரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புகிறார். Yes, he will give us a double portion of the anointing and double portion of physical blessings also. இரட்டிப்பான அபிஷேகத்தையும் தருவார் அதே நேரத்தில் சரீர ஆசீர்வாதங்களை கூட இரட்டிப்பாக தான் அவர் தருவார். Since the days are getting doubled up, we also should receive the double blessings to counter the wiles of the devil. நாட்கள் இரட்டிப்பாகிக் கொண்டே போகிறது ஆகவே பிசாசுடைய தந்திரங்களை எதிர்க்கத்தக்கதாக நாமும் இரட்டிப்பான வல்லமை பெற்றவர்களாக மாற வேண்டும். The Lord has told us already that this is a year of double blessings. கர்த்தர் ஏற்கனவே நமக்கு சொல்லிவிட்டார் இந்த வருஷம் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் வருடம். I told as led by the spirit of God to increase our faith and say let us have double portion in the first quarter January February and March. நாம் ஏற்கனவே விசுவாசத்தை அதிகரித்து ஒரு வார்த்தை நாம் அறிக்கையிட்டிருக்கிறோம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குள்ளாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றே தீருவோம். ஹalleluya ஹalleluya how many of you have received the blessings எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்கள் I received double blessings 100% இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றேன் have you received the double blessings நீங்க பெற்றீர்களா ஹalleluya ஹalleluya say hallelujah hallelujah and wait for the next double blessings for April May and June April May June குள்ளாக இன்னொரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் wait for that அதற்காக காத்திருங்கள் and believe the promise of God கர்த்தருடைய வாக்குத்தத்தை விசுவாசியுங்கள் give your heart to the Lord உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுங்கள் the Lord will definitely bless you கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் he will bless you நிச்சயம் ஆசீர்வதிப்பார் God has said he will bless he will definitely bless ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் he will never go back from his word அவருடைய வார்த்தையிலே பின்வாங்கவே மாட்டார் his word is precious வார்த்தை விலையேறப்பட்டது accept his word வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் believe his word வார்த்தை விசுவாசியுங்கள் say amen to his word அவர் வார்த்தை வரும்போது amen என்று சொல்லுங்கள் and go home blessed வீட்டுக்கு போகும்போது ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு போங்கள் next quarter this quarter you should have the double blessings more அடுத்த 3 மாதத்திலே நாம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டுதான் போக போகிறோம் so 4 blessings நான் ஆசீர்வாதாயி and then the next quarter another double blessings அடுத்த 3 மாதம் திரும்ப இன்னொரு இரட்டிப்பான ஆசீர்வாதம் and then the last quarter another double blessings அடுத்த கடைசி 3 மாதம் இன்னொரு இரட்டிப்பான ஆசீர்வாதம் so totally we will receive 8 blessings this year ஆகவே இந்த வருஷத்துல 8 ஆசீர்வாதத்தை பெற்றே தீருவோம் ஹalleluya amen விசுவாசிக்கிறீங்களா எத்தனை சொல்லுங்க நான் பெற்றுக்கொள்வேன் சொல்றீங்க ஹalleluya ஹalleluya அப்படியே உங்களுக்கு ஆகும் ஹalleluya நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படியாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார் அவர் வாக்குத்தத்தம் அருளின தேவனாகிய கர்த்தர் அப்படியாக தான் செய்து முடிப்பார் அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை உங்களை விட்டு விலகவே மாட்டார்
Hallelujah. Amen. சொல்லுங்க Hallelujah. 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 Because God is refining us every week after week. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே புதுப்பித்துக் கொண்டே வருகிறார். He is drawing us closer and closer to his coming. நம்மை அவர் பக்கமாக இழுத்துக் கொண்டே இருக்கிறார். Every word that you receive from this pulpit, இந்த பிரசங்க பீடத்திலிருந்து நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் is transforming your life into a gem. உங்களை ஒரு முத்தை போல வாழ்க்கை மாற்றிக்கொண்டே வருகிறது. Yes, it is converting you to a gem. ஒரு முத்தை போல வாழ்க்கை மாற்றுகிறது. Precious in the sight of God. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட முத்து. High priest for God. தேவனுக்காக பிரதான ஆசாரியர்களாக. Hallelujah. Hallelujah. Ministers for God. தேவனுக்கு ஊழியக்காரர்களாக. You will receive the blessings of this world also. இந்த உலகத்தின் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள். And verse 6 says. ஆறாம் வசனத்தை பாருங்கள். And but he shall be named the priest of the Lord. Men shall call you the ministers of our God. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். யாருடைய ஆசாரியர்கள்? கர்த்தருடைய ஆசாரியர்கள். சொல்லுங்க, யார் ஆசாரியர்கள் நீங்கள்? ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். பணிவிடைக்காரர் யார்? பணிவிடைக்காரர்கள் தேவனுடைய. அது மிக மிக அவசியம். சாத்தான் பணிவிடைக்காரர்களா தேவன் பணிவிடைக்காரர்களா? தேவனுடைய பணிவிடைக்காரர். நான் தேவனின் பணிவிடைக்காரன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனின் பணிவிடைக்காரன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்லும் போது பிசாசு அதிரும் அப்படியே. ஆமென். ஹல்லேலூயா. And he says, he shall eat the riches of the Gentiles. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். ஆமென். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? ஜாதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியாக பெற்றுக்கொள்ளுங்க. ஜாதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதுதான் கர்த்தருடைய சித்தம், அவருடைய திட்டங்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வகுத்த ஆசீர்வாதங்க அதுதான். அப்படிதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். ஜாதிகளின், சொல்லுங்க, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. And in their glory shall he boost yourself. அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எஸ், நீங்கள் எப்படியாக மேன்மை பாராட்டுவீர்கள்? கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறது. And for your shame, verse 7 says, for your shame you should have double. ஏழாம் வசனத்தை பாருங்கள், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையாய் பலன் வரும். ஆமென். எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்க, எங்கெல்லாம் நீங்க சோர்ந்து போனீங்க, அவமானப்பட்டீங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களை காரி துப்பினாங்க, எந்தெந்த இடத்துல வேண்டாம்னு சொல்லி தள்ளினாங்க, எங்கெல்லாம் நீங்கள் அன்வான்டாக இருந்தீங்க, வேர் ஆல் யூ ஹவ் பீன் அன்வான்டட், காட் சேஸ் யுவர் ஷேம் ஈ ஷல் ஹேவ் டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ். நீங்கள் எங்கே எல்லாம் தேவைப்படவில்லை என்று தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. ஈ ஷல் ஹேவ் டபுள் ஆனர். இரட்டிப்பான கணம், மகிமை கிடைக்கும். ஆமென். சமாதான கூடாரத்தின் பிள்ளைகள், இந்த செய்தி கேட்கிற டிவிடிஎஸ் கேட்கிற பிள்ளைகள், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக நடக்கும். நீங்க அப்படிதான் நான் மாறுவீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருப்பீங்க, இரட்டிப்பான மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. And for confusion they shall rejoice in their portion. லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். Yes. For confusion they shall rejoice in their portion. அதாவது குழப்பத்திற்கு பதிலாக தங்களுடைய பாகத்திலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். Whatever inheritance God has given to you through his word, you shall rejoice, dear children of God. கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உங்களுக்கு என்னவெல்லாம் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் அனுபவித்து சந்தோஷமாக இருப்பீர்கள். You shall remove every confusion shall be removed. உங்களிலே காணப்படுகிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். Satan brings confusions. பிசாசு குழப்பத்தை கொண்டு வருகிறார். In your family, குடும்பத்திலே, between husband and wife, கணவன் மனைவிக்கு இடையே, between brother and சகோதரர் மத்தியிலே, between children and parents, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையிலே. But the Lord says, கர்த்தர் சொல்கிறார், oh you will rejoice in your portion. உங்கள் சுதந்திரத்திலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். For all the confusion which you underwent earlier, the Lord says hereafterwards there will not be any confusion, but there shall be blessings in your portion. இதுவரைக்குமாக குழப்பத்துக்குள்ளாக சென்று கொண்டே இருந்தாயே, கர்த்தர் சொல்கிறார், இனிமேல் குழப்பம் இருக்க போவதில்லை, இனிமேல் நீ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறாய். விசுவாசிக்கிறீங்களா?
அப்படியே உரிமையாக்கிக் கொள்ளுங்க. ஹாலேலூயா, அக்செப்ட் இட். ஹாலேலூயா, அப்படியே உரிமையாக்கிக்கிற சொல்லுங்க. ஹாலேலூயா, ஆமென். உரிமையாக்கிக் கொள்ளுங்க. ஹாலேலூயா, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பெரிய கர்த்தர் சொல்வார். ஹாலேலூயா. Therefore in their land they shall possess the double. அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ரெண்டு ஹவுசஸ் விசுவாசிக்கிறீங்களா? ஹாலேலூயா. என்ன பிரதர் சொல்ற? ஒரு அவசியம் கிடையாது. என்ன கடவுள் இப்படி சொல்றாரு? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனா பள்ளத்தாக்குகளோ நிரப்ப. அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹாலேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா. We will not see the wind neither the rain, but the Bible says our valleys will be full of water, springs of water. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹாலேலூயா. அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு இரட்டிப்பான நிலங்கள், இரட்டிப்பான பூமிகள், இரட்டிப்பான வீடுகளை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். உங்களுக்கு உண்டாயிருக்கும். Hallelujah. Not an ordinary joy. சாதாரண ஒரு மகிழ்ச்சி அல்ல. Everlasting joy. நித்தியமான ஒரு மகிழ்ச்சி. Yes, the Bible says everlasting. வேதம் சொல்லுது பாருங்க, நித்தியமான ஒரு மகிழ்ச்சி. எப்பொழுதும் இருக்கிற ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். Not temporary joy and happiness. ஏதோ தற்காலிகமான சந்தோஷ மகிழ்ச்சி அல்ல. Those of you are in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிறவர்கள். Those of you are walking with God. கர்த்தரோடு சேர்ந்து நடக்கிறவர்கள். Those of you are hand in hand with God. தேவனோடு கை கோர்த்து நடக்கிறவர்கள். Those who are partners of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு பங்காளர்களாக இருக்கிறவர்கள். Everlasting joy shall be yours. நித்திய மகிழ்ச்சி உங்களுடையதாக இருக்கும். That means the Lord has reserved you for heaven. என்ன அர்த்தம் அதற்கு? கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். After the long years on this earth. இந்த பூமியில் நீண்ட வருடங்கள் வாழ்ந்த பிறகு நீடித்த வருஷங்களை கொடுத்து உங்கள் நாட்களை கர்த்தர் திருப்தியாக்கி அதற்கு பிறகு 80 வயசு 90 வயசுல கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீடித்த ஆயுசு வருஷங்களை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் நாட்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்காக வைத்திருக்க நாட்கள் வருஷங்களை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். வியாதி துன்பம் தொல்லை உங்களை தொடவே முடியாது. கர்த்தர் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாய் காணப்படும். Amen. Hallelujah. Since you are having the word of God in your heart, உங்கள் உள்ளத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறபடியாலே, that is a shield for you. அது உங்களுக்கு ஒரு கேடயமாக நின்று கொண்டிருக்கும். David said, you are my shield and my buckler. தாவீது சொல்றார், நீரே என்னுடைய கேடயமும் கோட்டையுமாய் இருக்கிறீர். What does it mean? என்ன அர்த்தம் கேடயம்னா? David had the word of God in his heart. தாவீதுக்குள்ளாக பாருங்க, அவருடைய வார்த்தை வைத்திருந்தார். The word of God was a shield and buckler for him. தாவீதை பொறுத்தவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் அவருக்கு கேடயமாக பரிசியாக இருந்தது. He had a confidence the Lord was is with him. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஒரு நம்பிக்கை அவருக்கு. The Elohim was with him. Elohim என் கூட இருக்கிறார். So he is a shield and buckler. அவர் தான் எனக்கு கேடயம் பரிசியுமாய் இருப்பார். He is the same God is with you this evening. அதே தேவன் உங்களுக்கு கேடயம் பரிசியுமாய் Hallelujah. பிசாசின் மக்கள் நடுங்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளிலே பாவங்கள் நடுங்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். அநேகருடைய சிறையிருப்பிலிருந்து நீங்கள் விடுதலை செய்வீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கட்டுகளை கர்த்தர் முறித்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது.
சத்துருவின் கோட்டை உங்கள் வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் நிர்மலமாக்கி போட்டிருக்கிறார். நீங்கள் விடுதலை பெற்ற பிள்ளைகள், சுதந்திர வாளிகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த ஜாதி. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மேலாக மேலாக உயர்ந்து கொண்டுதான் இருப்பீங்க. சத்துருவின் கோட்டை தகர்த்துக்கப்பட்டு பிசாசின் கட்டுகள் முடிக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதமாய் பெருகிக் கொண்டுதான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. Be gone blessing and reaching the pinnacles of blessings of the Almighty God. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் உச்சியில் நீங்கள் வாழ்வீர்கள். Because you belong to the Lord Jesus Christ. நீங்கள் இயேசுவுக்கு சொந்தம். You are God's possession. நீங்கள் தேவனுடைய சொத்துக்கள். You are the building of the Almighty God. நீங்கள் தேவனுடைய மாளிகைகள். And verse 3 says, மூன்றாவது வசனத்தை பாருங்கள். Isaiah 61 and verse 3. ஏசாயா 61:3. To appoint unto them that mourn in Zion, to give unto them beauty for ashes. சீயோனிலே துயரப்பட்டவளை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும். ஹல்லேலூயா. ஆமென். சீயோன் குமாரத்திகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கறாரு? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. சிங்காரத்தை கொடுக்கறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்துல உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் சிங்காரத்தை கொடுக்கிறார். சாம்பல் என்றால் துக்கம், ஆனால் சிங்காரம் என்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம். சாம்பலுக்கு பதிலாக கர்த்தரின் ஆசீர்வாதமே உங்களுக்கு தருகின்றார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லலைங்க, இன்று கர்த்தர் வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது. டு கிவ் அன்டு யூ பியூட்டி ஃபார் ஆஷஸ். உங்களுக்கு உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறார். The oil of joy for mourning. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார். ஆனந்த தைலத்தை, ஆனந்த தைல அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்த தைல அபிஷேகம் அழகாக பாடுறோம். ஆனந்த தைலத்தினால் நிரப்பவன் பாடுறோம் இல்லையா? ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், அந்த அபிஷேகங்களை நிரப்பும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டு உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுங்க. ஹல்லேலூயா. எல்லா துக்கங்களை கத்த பிடுங்கி போடுவார். ஹல்லேலூயா. உங்களை யாரும் உங்களை அவமானப்படுத்தினவங்களை எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுடைய உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் போவீங்க, சத்துருக்கள் நடுங்குவாங்க. ஹல்லேலூயா. உங்களை தலைகுனியை வைத்தவர்கள் நடுங்குவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கிறது. அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவரே ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் தேவனாக கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவருக்கு நடுவில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் மழை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இனி ஆசீர்வாதங்கள் தான் உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக தான் ஆசீர்வாதங்கள். 80-90 வருஷம் ஜீவித்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்தே கொண்டே தான் இருப்பார். மோசேயின் பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். காலேபின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 The oil of joy for the morning. ஆனந்த தைலத்துக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவார். The garment of praise for the spirit of heaviness. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டீங்களோ, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நொறுக்கப்பட்டீங்களவா, உங்கள் விருதம் உடைக்கப்பட்டதல்லவா, சுக்குநூறாக உடைத்தார்கள். உங்களை குறித்து கேவலமா பேசினார்கள், தவறான வார்த்தைகளை பேசினார்கள். They spoke ill against you. உங்களுக்கு விரோதமாக தீமையான வார்த்தை பேசினார்கள். They said you are unwanted. தேவை இல்லை என்று சொன்னார்கள். Every word was like a crucifixion in your heart. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை சிலுவையில் அறைவதை போல இருந்தது. It was entering deep inside your heart in your morning. உங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் அந்த வார்த்தைகள் குத்திற்று. But the Lord says, கர்த்தர் சொல்கிறார், instead of the spirit of heaviness, அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. சத்ரு ஒடுங்கின ஆவியை நிறைய பேருக்கு கொடுக்கறான். அந்த ஒடுங்கின ஆவி வரும் பொழுது உங்களால் மேற்கொள்ளவே முடியாது. அந்த ஒடுக்கத்தை டிஸ்கரேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்மே. என்ன உங்களை ஒடுக்கி உங்களை சோர்வுற பண்ணுகிறார்? டிஸ்கரேஜ்மெண்ட் ஸ்பிரிட். அந்த உங்களை சோர்வுற பண்ணுகிற ஒரு ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டிசப்பாயின்ட்மெண்ட். உங்களை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற ஒரு ஆவி. ஓ, அந்த ஆவி வரும்பொழுது, அந்த துக்கம் வரும்பொழுது உங்களை தாங்கவே முடியல. ஜெபம் பண்ண முடியாது. வேதம் வாசிக்க முடியாது. அந்தந்த பாதையில நீங்கள் கடந்து வந்தீங்க, அம்மாவா இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அதற்கு பதிலாக இப்பொழுது உங்களை காமன்ஸ் ஆஃப் பிரைஸ், துதியின் உடையினால் உங்களை விடுவிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க
Hallelujah. Garments of praise for you. உனக்கு துதியின் உடையை நான் கொடுக்கிறேன். Yes, garments of praise instead of the spirit of discouragement. என்ன இந்த சோர்ந்து சோர்வு அல்லது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் துதியின் உடையை கொடுக்கிறார். That they may be called trees of righteousness. அவர்கள் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். யார் நீங்க? நீதியின் விருட்சம். வாய்த்தர் சொல்லுங்க. நீங்கள் யாரு? அப்படி என்ன உங்களுக்குள்ள வருவது? பரிசுத்த கனி வரும். நீங்கள் யாரு? நீதியின் விருட்சங்கள். சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யாரு? நீதியின் விருட்சங்கள். உங்கள் வீடு நீதியின் விருட்சத்தின் வீடு. ஆமென். நம்புறீங்களா? நீதியின் விருட்சத்தின் வீடாக கர்த்தர் உங்கள் வீடுகளை மாற்றுகின்றார். அப்படித்தான் இருப்பீங்க நீங்க. நீதியின் வீடுகளாய் உங்கள் வீடுகள் காணப்படும். உங்கள் வீட்டுக்குள்ள வரங்குறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் வீடு ஒரு பரிசுத்த வீடாய் காணப்படும். நீங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கையை காணப்படும். ஹல்லேலூயா. The planting, these shall be called the trees of righteousness, the planting of the Lord. அவர்கள் கர்த்தர் நாட்டின விருட்சம் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து? கர்த்தர் நாட்டின விருட்சங்கள். கர்த்தர் உங்களை நாட்டுவார் என்றால் உங்க பிடிங்க போடுவாரா? பிடிங்க போடவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் யாரு? கர்த்தர் நாட்டின விருட்சங்கள். ஹல்லேலூயா. அந்த டிசோலேஷன்ஸ் அண்ட் இட் சேஸ் தட் ஹி மைட் பீ க்ளோரிஃபைடு. என்ன? தம்முடைய மகிமைக்கென்று அவர் நம்ம நாட்டி இருக்கிறார். ஆமென். தம்முடைய மகிமைக்காகவே சமாதான கூடாரத்தின் பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா சமாதான கூடாரத்தின் பிள்ளைகள் பாவத்தை கண்டு ஓடுகிற பிள்ளைகள், சத்துருவை கண்டு ஓடுகிற பிள்ளைகள், பாவத்தை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள், பசுத்தம் உள்ள பிள்ளைகள். அம்மாவா இல்லையா? ஆமென். அம்மாவா இல்லையா? சொல்லுங்க, அம்மாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆகையினால் தான் கர்த்தர் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக செய்வார், அப்படியாக நடக்கும். நீங்கள் ஐஸ்வர்யத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு என்றென்றும் நீங்கள் காணப்படுவீர்கள். உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்தது. கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை வைத்திருக்கிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உங்கள் வீடுகள் சமாதானத்தின் வீடுகள், விருட்சத்தின் வீடுகள். ஹல்லேலூயா. பரிசுத்த கனி கொடுக்கிற வீடுகளை காணப்படும். நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The Lord will bless you with this kind of blessings. இவ்விதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will do great things for you. உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். For all the sufferings which you underwent. நீங்கள் கடந்து சென்ற எல்லா உபத்திரவங்களிலும் God will change your life into your blessing. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி. He will always give you the double portion of blessings. எப்பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் வைப்பார். My thoughts go back to Joseph. என்னுடைய எண்ணங்கள் யோசேப்பை பற்றி யோசிக்கிறது. Oh, the man who was humble in the spirit of God. தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். My dear children of God, whenever you are innocent before God, தேவனுக்கு முன்பாக நீங்கள் குற்றமற்றவளாக இருக்கும்போது, when your heart is good in the sight of God, தேவனுடைய பார்வையில் உங்கள் உள்ளம் செம்மையாக இருக்கும்போது, when your heart is righteous in the sight of God, தேவனுடைய பார்வையில் உங்கள் இருதயம் செம்மையாக இருக்கும்போது, God will open your eyes. கர்த்தர் கண்களை திறப்பார். You will see visions. தரிசனங்களை காண்பீர்கள். You will see dreams. சொப்பனம் காண்பீர்கள். Many say I am not dreaming dreams of heaven. பல சொல்வார்கள் பரலோகத்தை குறித்த தரிசனங்களை நான் காண்பதில்லை. I am not seeing any visions. என்ன தரிசனத்தை பார்க்கிறதில்லையே. The Lord is promising me, but I am not doing that, seeing that. கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஆனால் நான் அதை பார்ப்பதில்லையே. You know why, dear friends? நம்மளே ஏன் தெரியுமா? Our heart is not set right with God. நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. Joseph's heart was set right with God. யோசேப்பின் இருதயம் பாருங்கள், ஆண்டவரோடு கூட செம்மையாக இருந்தது. Right from his small age. சிறு பையனாக இருக்கும்போது. He was a boy who feared God. தேவனுக்கு
பயந்தவன். Oh, a man who gave his life for God. தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து விட்டவன். He was different from all his brethren. மற்ற சகோதரருக்கு இவனுக்கு பெரிய வித்தியாசம் இருந்தது. He was different from other of his blood. தன்னுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து இவன் வித்தியாசமாக இருந்தான். Dear saints of God, you should be different in your family. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் வித்தியாசமானவளாக தான் இருக்க வேண்டும். Yes, நீங்கள் உங்கள் குடும்பத்திலே சரி வித்தியாசமானவளாய் காணப்பட வேண்டும். உங்கள் அலுவலகத்தில் கூட நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். You should be a special for God. தேவனுக்கு என்று நீங்கள் விசேஷித்தவர்கள். Joseph was special for God. யோசேப்பு தேவனுக்கு விசேஷமானவனாக இருந்தான். He was different from his other brethren. தன்னுடைய மற்ற சகோதரருக்கு இவனுக்கு பெரிய வித்தியாசம் இருந்தது. Sometimes people say you are different in your family. சில சமயத்தில் மக்கள் சொல்லுவாங்க உங்க குடும்பத்தில் நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீ. எப்படிதான் அந்த குடும்பத்தை நீ பிறந்த தெரியல, உங்க குடும்பத்தில் எல்லாம் ஃப்ராடுங்களா இருக்காங்க, நீ மட்டும் நல்லா இருக்க, எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம பற்றி சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ நம்ம வித்தியாசமானவளா இருக்க வேண்டும். ஹalleluya, amen. We have to be different from others. மற்றவளுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. We should be different from others. மற்றவளுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. Our house should be different from others. நம்முடைய வீடு மற்றவளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். Our children should be different from others. நம்முடைய பிள்ளைகள் மற்றவளை விட்டு வித்தியாசமாக இருப்பார்கள். Our works should be different from others. நம்முடைய செயல் கூட வித்தியாசமா இருக்கும். Our preaching should be different from others. பிரசங்கம் வித்தியாசமா இருக்கும். It should be on the word of God. வார்த்தையின் பேரில் இருக்கும். God will bless us abundantly. Just as Jacob dressed his son with multiple colored dress, God will bless us with multiple blessings. எப்படி யாக்கோபு யோசேப்பை பல வர்ணமான அங்கிகளை போட்டு ஆசீர்வதித்தாரோ அதே விதமாக கர்த்தரும் பல வர்ணமான பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. Jacob rejoiced when he saw Joseph with multicolored dress. யோசேப்பு இப்படி பல வர்ணமான அங்கிகளை போட்டதை பார்த்து யோசேப்பு யாக்கோபுக்கு அவ்வளவு சந்தோஷம். He says he made him a coat of many colors. யாக்கோபு தன் பிள்ளைக்கு பல வர்ணங்கள் அடங்கிய ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறான். He never made the coat for other children. மற்ற பிள்ளைகளுக்கு விதமான பல வர்ண அங்கியை தரிக்கவில்லையே. Not Reuben is first strength. தன் முதல் பிள்ளை ரூபனுக்கு கொடுக்கலாம் சொல்லலையே. Oh, not Simeon or anybody. சிமியனுக்கு மற்றவன் கொடுப்பன் சொல்லலையே. But this humble boy Joseph. சாதாரண எளிமையான யோசேப்பு. ஹalleluya, amen. The Lord will rejoice to see you being blessed in every direction, sir. எல்லா திசைகளிலும் வாழ்க்கையில எல்லா அம்சங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை கர்த்தர் காண விரும்புகிறார். When you humble in your spirit, ஆவியிலே உங்களை தாழ்த்தும் பொழுது, your heart is right with God, தேவனோடு உங்கள் இருதயம் செம்மையாக இருக்கும் பொழுது, as Jacob loved Joseph, யாக்கோபு யோசேப்பை நேசித்ததை போலவே Jesus will love you with everlasting love. இயேசுவும் உங்களை நித்திய அன்பினாலே நேசிப்பார். ஹalleluya, amen. ஹalleluya. உங்களுக்கு அப்படியாக பலவித ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது உங்களை கண்டு அப்படியாக கர்த்தர் பூரிப்பாய் இருப்பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. He will rejoice in giving you multiple blessings. பல வர்ண அல்ல பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். யோசேப்பு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருந்தான். யாக்கோபு அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, அப்படியாக கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. Hallelujah. When you are right in the sight of God, தேவனுடைய பார்வையில் நீங்கள் செம்மையாக இருக்கும் பொழுது, God will bless you with multiple blessings. கர்த்தர் உங்களுக்கு பல வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். Not only he received blessings from his father, தகப்பனிடத்திலிருந்து இவன் ஆசீர்வாதம் பெற்றது மட்டுமல்ல, he even received blessings from God. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றான். God began to move in the life of Joseph. இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்தார். God should move in your life, dear friend. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட வேண்டும். What is the use of us living on this earth? இந்த பூமியில நாம் வாழ்றது என்ன பிரயோஜனம்? The spirit of God should move in our lives. தேவ ஆவி நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடும். God should move in our life. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்பட வேண்டும். We should be the supernatural powers are in the hands of the almighty God. தேவனுடைய கரத்திலே வல்லமுள்ள கருவிகளாக நாம் மாற வேண்டும். God has chosen us to be ministers for him. தேவன் தமக்காக பணிவிடைக்காரராக இருக்கதானே நம்மை தெரிந்து கொண்டார். We are the high priest for the almighty God. தேவனுக்கு நாம் ஆசாரிகள் அல்லவா? We should be terror for Satan. பிசாசு நம்மை கண்டு பயப்பட வேண்டாம். Oh, wherever you go you should be a blessing. நீங்க எல்லாம் எங்க எல்லாம் நாம போறோமோ அங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். Joseph was like that. யோசேப்பு அப்படி தான் இருந்தார். Wherever he went he was a blessing. எங்க எல்லாம் போனானோ
அங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு. Wherever he went, God bless him. எங்கெல்லாம் போனானோ கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். Look at the way he went, I underwent his shame. ஆனால் அவன் கடந்து சென்ற அந்த வெட்கத்தை கொஞ்சம் பாருங்க. Oh, he went to see his brothers. சகோதரர்களை பார்க்க போகிறான். And they said, here comes the dreamer. என்ன சொன்னாங்க? சொப்பனம் காண்கிறவன் வருகிறான். Let us finish him off. இவன் கதையை முடிச்சிடலாம். Let us throw him off. இவனை தூக்கி எறிஞ்சிடலாம். Let us kill him. கொன்று விடலாம். Whenever you are good in the sight of God, தேவனுடைய பார்வையில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது, you will have jealous people around you. உங்களை சுற்றி பொறாமை உள்ள மக்கள் வருவார்கள். Jealous in your work spot. வேலை ஸ்தலத்தில் பொறாமை. Jealous in your home. வீட்டிலே பொறாமை. Jealous in your neighborhood. பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாமை. என்ன சந்தோஷமா சபைக்கு போறாங்க பாருங்க. குடும்பமா போறாங்களே, அப்படியாக பொறாமை கொள்வார்கள். ஆனால் பயப்படாதீங்க, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்க. They were jealous about Joseph. Joseph pe kurithu romba parama pattanga. They want to kill him. Kolla paarthanga. But what did he do, dear friends? Anal avan enna seidhan? They removed his shirt. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய சட்டை கழட்டினார்கள். This is beautiful shirt. அழகான ஒரு சட்டை போட்டுக்கொண்டு. Beautiful coat. அற்புதமான அங்கி. They removed it from his body. அந்த சரீரத்தை அந்த அங்கியை கழட்டிட்டாங்க. A prince. Joseph was a prince. யோசேப்பு பாருங்க, ஒரு ராஜகுமாரனை போல இருந்தான். In his house was a prince. வீட்டிலே ஒரு இளவரசன். But he came to see his brothers. ஆனா சகோதரரை காண வந்தான். When his father told him, go and meet your brother. அப்பா சொன்னாரு, நீ போய் அண்ணமாரை பார்த்துட்டு வா. Immediately obeyed. உடனே கீழ்படுகிறான். பிள்ளை தன்னுடைய சகோதரர்களை நேசிப்பார்கள். அயலகத்தாரை நேசிப்பார்கள். You love your God. தேவனை நேசிப்பாய். You are like that today. நீங்க அப்படிப்பட்டவங்க தான். You love your neighbor. நீங்கள் உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிற நேசிங்க. This boy loved his brothers. இந்த பையன் பாருங்க, தன்னுடைய அண்ணமாரை நேசிக்கிறான். Oh, but they reciprocated bad things for him. இவா ஆனா அண்ணமாரங்க என்ன திருப்பி கொடுத்தாங்க? தீமை யோசிக்கிறாங்க. Who this? They were just jealous for this boy. இவன கண்டு பொறாம தான் பட்டாங்க. They stripped him of his dress. அது உடையெல்லாம் கழட்டிட்டாங்க. அதன் இருதயம் எப்படியாக உடைந்து போயிருக்கும் யோசித்து பாத்தீங்களா? எப்படியாக உடைந்து போயிருக்கும். என் அண்ணன்மார்களை எவ்வளவு நேசித்தேனே, இவர்கள் என் உடையை உடைக்க எப்படி அப்படியாக எடுத்துவிட்டு என்னை அப்படியாக நிர்வாணமாக்கி போடுகிறார்களே. எத்தனையாக தன் உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கும். அவமானத்திலே தன் இறுதியும் எப்படியாக காணப்பட்டிருக்கும். சற்று யோசித்து பாருங்க. நன்மை செய்தான், நன்மை செய்வதற்காக வந்தான், ஆகாரத்தை கொண்டு வருவதற்காக வந்தான். ஆனால் அவனையோ ஒன்று துணி இல்லாமல் அவனை அப்படியாக அவமானப்படுத்தினார்கள். அந்த அவமானத்தை யோசேப்பு பொறுமையாய் சகித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், ஆனால் நீங்கள் பொறுமையாய் சகிக்கிறபடினாலே உங்கள் அவமானத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார் உங்களுக்கு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா பிள்ளைகளே? அப்படியாக தான் செய்வார். உங்கள் உடையை உரித்திருக்கலாம். God, they would have removed your positions. மற்ற பொருட்களை அவர்கள் உரிந்திருக்கலாம். They would have removed your promotions. ஒருவேளை உங்களுடைய உத்தியோக உயர்வை அவர்கள் They would have removed your post from where you are. நீங்கள் இருந்தீங்க அந்த பதவி அங்கிருந்து உங்களை தூக்கி இருக்கலாம். You would have been a leader but they would have thrown you away. ஒரு தலைவனா இருந்திருப்பீங்க, வேண்டாம் தள்ளிட்டு இருப்பாங்க. You would have been a head but they would have removed you. உங்களுக்கு நீங்க தலையாக இருந்திருப்பீங்க, வேண்டாம் சொல்லிருப்பாங்க. You should have been a blessing but they removed you. நீங்க ஆசீர்வாதமா இருந்திருப்பீங்க, வேண்டாம் தள்ளிட்டு இருப்பாங்க. You would have put to shame. வெட்கப்பட்டு போயிருக்கலாம். You would have been put to shame. வெட்கப்பட்டு போயிருக்கலாம். I was on in that place. அந்த இடத்துல ரொம்ப கனத்தோடு வாழ்ந்தேனே. But now they removed my post. ஆனா இப்போ அந்த பதவி என்ன விட்டு பிடிட்டாங்க. They removed my everything. எல்லாத்தையும் பிடிட்டாங்க. They stripped all my glory. என்னுடைய புகழ் மகிமை எல்லாத்தையும் உரிந்து போட்டாங்க. I have nothing now. இப்போ ஒண்ணுமே இல்ல. There are many people who say like that. அப்படி சொல்லுகிறவர்கள் ஏராளம். Don't get afraid, dear friends. நண்பர்களே, கவலைப்படாதீர்கள். For your shame, you shall have double blessings. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். நிச்சயமாக வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உயர்ந்து இருப்பீங்க பிள்ளைகளை. பயப்படாதீங்க. உங்கள் இனத்தார் முன்பாக, சொற்றத்தினர் முன்பாக அவமானப்பட்டிருக்கீங்களா? உங்க கொம்புகள் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. Your horns will be exalted. உங்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். Like the horns of a unicorn. ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்ந்திருக்கும். ஹல்லேலூயா. They put him into shame path. வெட்கத்துக்குள்ளாக்கினார்கள். They threw him into a pit. குழியிலே போட்டார்கள். They took him and cast him into a pit. And the pit was empty. வெறும் குழியாக இருந்தது. தண்ணீர் இல்லாத குழி. அதிலே போட்டார்கள். எத்தனை பட்டர் காடு பட்டர். யோசித்து பாருங்க.
தன் சொந்த அண்ணமாரை தன்னை பிடிச்சு போட்டு அந்த தன் துணியெல்லாம் உரிச்சு போட்டு அந்த குழியிலே அப்படியே தூக்கி போடுறாங்க. அனாமத்தாக அந்த குழியிலே விழுகிறான் போய் அவன். யாருமே இல்லை, தகப்பனின் மார்பிலே சாய்ந்து வளர்ந்தவன் இப்பொழுது குழிக்குள்ளாய் காணப்படுகிறான். அவமானம் ஒரு பக்கம், வெறுமை ஒரு பக்கம், நிந்தனை ஒரு பக்கம், ஆனால் அவனோ தன் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருக்கின்றான். ஹாலேலூயா. அவன் தான் அந்த யோசேப்பு. ஆமென். ஹாலேலூயா. ஹாலேலூயா. Hallelujah. Hallelujah. You was that Joseph, dear friends. நீங்கள் தான் அந்த யோசேப்பு. Wherever you are humiliated. நீங்கள் எங்கெல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டீர்களோ. Whichever path you are going through. எந்த பாதையெல்லாம் கடந்து சென்றீர்களோ. You are remaining patient. பொறுமையோடு இருக்கிறாயே. You are remaining patient. பொறுமையா இருக்கிறாயே. God will lift you up, dear friends. தேவன் நிச்சயம் உயர்த்துவார். Hallelujah. Then he was sold to Midianites. அவர் மீதியானிடத்தில் விற்று போடப்படுகிறார். You read verse 28, they said they sold him to the Midianites. 28 வசனத்தை பாருங்க, மீதியானிடத்தில் அவனை விற்று போட்டார்கள். For 20 pieces of silver. எத்தனை? 20 வெள்ளி காசுக்கு விற்றார்கள். Own brother was sold for 20 pieces of silver. அந்த அண்ணமாரே இவனை விற்று போட்டாங்களே. Joseph was an example for Jesus Christ. யோசேப்பு இயேசுவுக்கு ஒரு மாதிரியை போல இருக்கிறார். Joseph, Jesus was sold for 30 pieces of silver. இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு விற்றார்கள். By his own disciple. Joseph was sold for 20 pieces of silver by his own brother. இங்க யோசேப்பை பாருங்கள், சொந்த அண்ணமாராலே 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். Then again he was sold to 45. அதன் பிறகு போத்திபாருக்கு விற்கப்படுகிறான். See how many shame and suffering is going through. பாருங்க எத்தனை வெட்கம், அவமானம், எத்தனை கடக்கறான் பாருங்க. He was like a rolling ball, like a football, kicked by all the sides. என்ன ஒரு கால்பந்தை போல இங்கும் அங்குமாக எட்டி உதைக்கப்படுகிறான். My dear children of God. அன்பு தேவனுடைய பிள்ளையே. Your life would have been like a football. உங்கள் வாழ்க்கை ஒரு கால்பந்தை போல இருந்திருக்கலாம். Many would have hurled accusations against you. அநேகர் உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வீசி இருக்கலாம். You would have done good for others. மற்றவர்களுக்கு நன்மை தான் செய்தீர்கள். You would have done in help for many ministries. எத்தனை ஊழியங்களுக்கு உதவியும் செய்தீர்கள். You would have done many things for servants of God. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தீர்கள். You would have done much for your relations. உறவினர்களுக்கு எத்தனையோ நன்மை செய்தீர்கள். You would have done much for your work spot. வேலை ஸ்தலத்தில் எத்தனை நன்மை செய்தீர்கள். But you are kicked like a football. ஆனால் ஒரு கால்பந்தை போல எட்டி உதைத்தார்களே. They never knew that you too have a heart inside you. உங்களுக்குள்ளாகவும் ஒரு இருதயம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. They forgot that you are a human being. நீங்கள் ஒரு மனிதன் என்பதை மறந்துவிட்டார்களே. They never considered you at all. உங்கள ஒரு பொட்டாக என்னவில்லையே. எப்படி போனா என்ன, நீ அழிஞ்சு போனா நல்லா இருக்கும் சொல்லி உங்களை பல விதத்துல பல பேர் உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம். ஒரு கால்பந்தை போல உதைத்து தள்ளி நீ இருக்கவே வேண்டாம். எங்க கூட நீ இருக்க வேண்டாம். எங்க வீட்டுல நீ இருக்க வேண்டாம். இந்த கம்பெனியில இருக்க வேண்டாம். எங்க சபையில நீ இருக்க வேண்டாம் என்று உங்களை தள்ளிவிட்டு இருக்கலாம். ஆனாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறார். உன் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். நாளுக்கு நாள் கர்த்தங்களை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுறீங்களோ அவ்வளவுக்கு ஒரு மார்க் கர்த்தர் போட்டுக் கொண்டு தான் இருக்கிற. ஹல்லேலூயா. அவ்வளவுக்கு ஆசீர்வாதங்கள் குவிந்து கொண்டு தான் இருக்கு உங்கள் வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. Joseph was thrown from pillar to post, dear friends. யோசேப்பு பாருங்கள், இந்த மூலையிலிருந்து அந்த மூலைக்கு தூக்கி எறியப்படுகிறார். 9:2 பாருங்கள். The Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். And he was a prosperous man. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். And he was in the house of his master, the Egyptian. எகிப்திலே தன்னுடைய எஜமான் வீட்டிலே இருந்தான். Joseph would have thought. யோசேப்பு நினைச்சிருப்பான். Oh, now God has given me freedom. சரி, ஆண்டவர் நல்ல சுதந்திரம். I became a master of this place. இந்த வீட்டுக்கு நான் எஜமான் போல இருக்கேன். Oh, God is there with me. I'm a prosperous man now. What I do is becoming prosperous. But again he was humiliated. திரும்பவுமாக அங்கே பாருங்க மட்டத்தட்டப்படுகிறான். சில தடவை அப்படிதான் யோசிக்கலாம். கர்த்தாவே, நீர் காப்பாற்றி விட்டீர் ஆண்டவரே. படு குழியிலிருந்து தூக்கி எடுத்து விட்டீர். சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சுகத்தை கொடுத்திருக்கிறீர். ஆனால் திடீரென்று மீண்டும் ஒரு பூகம்பம் வந்திருக்கலாம் ஆண்டவரே. சமாதானத்தை கொடுத்தேன் யோசித்தேனே ஆண்டவரே. சுகத்தை கொடுத்து விட்டேன் யோசித்தேனே ஆண்டவரே. மீண்டுமாய் ஒரு பிரச்சனையா ஆண்டவரே, மீண்டுமாய் ஒரு வியாதியா, மீண்டுமாய் ஒரு கவலையா எனக்கு ஆண்டவரே. எனக்கு நீர் விடுதலை கொடுத்து விட்டேன் யோசித்தேனே. ஆனா ஏன் ஆண்டவரே, ஏன் மறுபடியும் இந்த பாதை, ஏன் மறுபடியும் இந்த அவமானம், ஏன் மறுபடியும் இந்த நரக வேதனை என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். ஹல்லேலூயா. அதன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமா எங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருப்பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறீங்களா? அவமானப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்க தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் உங்களை விடுவித்து விட்டார் யோசித்தீங்க, ஆனால் மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை, கவலைப்படாதீங்க, அதிலிருந்தும் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அண்ட் தி மாஸ்டர்ஸ் வைஃப் வியூட் ஜிஸ் ஜோசப். இந்த எஜமானுடைய மனைவி யோசேப் மீது கண் போட்டு விட்டார். பட் வாட் இஸ் ஜோசப் செட்? யோசேப் என்ன சொன்னான்? ஓ மை மாஸ்டர் ஹஸ் கிவன் மீ எவ்ரிதிங் இன் திஸ் ஹவுஸ். இந்த வீட்ல என் எஜமான் என் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எக்ஸெப்ட் யூ மேடம். மேடம் உங்களை தவிர மத்ததெல்லாம் கொடுத்துட்டாரு. எவ்ரிதிங் ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். இந்த வீட்ல எல்லாம் என் கையில. ஹவ் கேன் ஐ டு திஸ் விகட்னஸ்? எப்படி இந்த பாவத்தை நான் செய்வேன்? ஹவ் கேன் ஐ டு திஸ் விகட்னஸ் அகைன்ஸ்ட் காட்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? யோசேப்பினால் பாவம் செய்ய முடியல. பாவம் செய்ய தூண்டினாங்க, ஆனால் யோசேப்பினால் பாவம் செய்ய முடியல. கர்த்தர் பிள்ளைகள் பாவம் செய்ய முடியாது அவங்களால. கர்த்தர் பிள்ளைகளை நீங்கள் சிலர் உங்களை கட்டாயப்படுத்தினா பாவத்துக்குள்ளாக உங்களை இழுத்து செல்லலாம். நீங்களோ அதற்கு சம்பந்தம் கொள்ள மாட்டீர்கள், ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. Many people will compel you to sin. பாவம் செய்யும்படியாக அநேகர் உங்களை தூண்டுவார்கள். Just a cigarette man. ஒரே ஒரு சிகரெட். Just a peg of wine. ஒரே ஒரு குடி. Just a cinema. ஒரே ஒரு சினிமா. Just come with me for this hotel. ஹோட்டலுக்கு என் கூட இந்த விஷயத்துக்கு நீ வா. Just one time for this pleasure. ஒரே ஒரு முறை இன்பம். Just one time enjoy this pleasure. இந்த இன்பத்தை ஒரு முறை அனுபவிச்சு பாரு. But you are running away from that fellows. ஆனால் நீங்க அவர்களை விட்டு ஓடுகிறீர்களே. Just running away from these fellows. அவர்களை விட்டு ஓடுறீங்க. Joseph said, how can I do this sin? யோசேப்பு கேட்டா, எப்படி இந்த பாவத்தை நான் செய்வேன்? I am God's bride. நான் கிறிஸ்துவின் மனவாட்டி. I belong to the Lord God Almighty. இயேசுவுக்கு சொந்தம் அல்லவோ? How can I ever sin against God? நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வேன்? தேவன் என்னை உயர்த்திக் கொண்டே இருக்கின்றார். என் தகப்பன் வீட்டிலிருந்து நான் தப்பித்துக் கொண்டேன். என்னுடைய மரணப்படுகையில் இருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பாவத்தை விட்டு எங்களை ஓடுவீர்கள். கர்த்தர் அபிஷேகம் போட்ட பிள்ளைகள் பாவத்தை விட்டு ஓடுவார்கள், பாவத்தை கண்டு ஓடுவார்கள். பாவம் அந்த பக்கம் இருக்கும் என்றால் நீங்கள் ஓடுவீர்கள். ஹல்லேலூயா. யோசேப்பு பாவத்தை கண்டு ஓடினான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. How can I do this thing, wickedness against God? தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி? He stood for the Almighty God. தேவனுக்காக நிற்கிறார். He never choose a shortcut for lifting himself. தன்னை உயர்த்திக்கொள்ள ஒரு குறுக்கு வழியை கையாளவில்லை. This is my madam. இது என்னுடைய எஜமான். If I please her, I'll be lifted higher. என்னுடைய எஜமானியை நான் பிரியப்படுத்தினா வாழ்க்கையில நான் உயர்ந்து விடுவேன். Sometimes we take shortcuts in our life. சில வேளையிலே வாழ்க்கையிலே குறுக்கு வழியை கையாளுகிறோம். Don't do that, dear friends. செய்யாதீங்க. Wait at the feet of God. தேவனுடைய பாதத்திலே காத்திருங்க. God will lift you up. ஆண்டவர் உயர்த்துவார். Maybe because you are sincere before God. தேவனுக்கு முன்பாக நீங்க உண்மையா இருக்கீங்க. They will accuse you falsely. இதென்ன மொத்தமா போய் குற்றச்சாட்டு வரலாம். தேவனே புட் ஷேம் ஆன் யுவர் ஃபேஸ். வெட்கப்படுத்தலாம். பட் பீ பேஷண்ட். பொறுமையா இருங்க. God will lift you higher and higher. தேவன் உயர்த்தி கொண்டே போவார். What happened? Hallelujah. Hallelujah. What happened to Joseph? Joseph can I do? As he ran. ஓடுகிறார். The lady began to accuse Joseph. இந்த பெண் யோசேப்பு தொடர்கிறாய். Oh, she said, he is the man who did adultery with me. என்ன சொல்லிவிட்டால் கடைசியிலே, இவன் என்னிடத்தில் தப்பாக நடந்தான். Oh, he is the man who wanted to do unwanted things. ஒரு ஸ்திரீ அந்நிய ஸ்திரீ அவனை குறித்து தவறாய் சொல்லிருக்கும் பொழுது, அதுவும் அதிகாரி வீட்டில் இருக்கிறான், அவன் எப்படி அடித்திருப்பாங்க பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் அடித்திருப்பாங்க, எத்தனை பேர் குத்திருப்பாங்க, எத்தனை பேர் அவனை காரி துப்பியிருப்பாங்க, எத்தனை பேர் அவனை அவமானப்படுத்தி இருப்பாங்க, எத்தனை உதவி வாங்கியிருப்பான். ஜஸ்ட் யோசித்து பாருங்க. அந்நிய நாட்டில் இருந்து நம்ம நாட்டிலே கூட ஒருவன் தவறு செய்திருந்தான், ரோட்டில் என்ன பேர் அடிக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் அடிக்கிறாங்க. பேப்பரில் வாசித்தேன், ஒரு செயின் ஸ்னாச்சிங் ஆளை ஒரு பெரிய 30-40 பேர் கும்பல அடித்து சாவடிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி வாசித்தேன். ஆனால் அந்நிய நாட்டிலே அந்நிய ஸ்திரீயை, அதுவும் எஜமாட்டியை தொடுகிறான், அவன் எப்படி அடித்திருப்பாங்க பாருங்க, எத்தனை வேதனைப்பட்டிருப்பான். ஆனாலும் யோசிப்பு எல்லாவற்றையும் சகித்தான், அந்த அவமானத்தை சகித்தான். தன் தேவனை பார்த்து, ஏனாண்டவரே ஏனென்று ஒரு கேள்வியை கேட்கல. அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினாலும் நீங்கள் பொறுமையா இருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ளாய் மகிமைப்படுவார். இயேசுவை பார்த்து குறை சாட்டினார்கள், நீ பிசாசு என்று சொன்னார்கள், 3 நாட்களிலே தேவாலயத்தை எழுப்பாய் சொன்னீங்களே, இப்பொழுது எழுப்பு.
உன்னை நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனாய் இருந்தால் உன்னை நீ ரட்சித்துக்கொள், என்னையும் காப்பாற்று என்று அவனை பார்த்து கேவலமா பேசினார்கள். ஆனால் இயேசு சுவாமி பொறுமையோடு கூட இருந்தார். தேவ பிள்ளைகளே, உங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். அவனுக்குள்ளாக இருந்த வரத்தை எவராலும் தொட முடியவில்லை. வெளிப்புறத்துல என்ன வேணா பண்ணலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை ஒருவனாலும் தொட முடியாதுங்க. நீங்கள் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரங்களா இருக்கீங்க. அமேன். உங்களை வெளிப்புறத்தில் என்னமான காரியத்துப்பலாம், உங்களை பற்றி கேவலமாக பேசலாம், உங்களை வேண்டாமல் சொல்லலாம், ஆனால் உங்கள் அபிஷேகத்தை யாருமே தொட முடியாது. அந்த அக்னி அபிஷேகம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்கும். தி ஃபயர் அனாயிண்டிங் இன் யூ வில் ஆல்வேஸ் பி பர்னிங் ஃப்ளிக்கரிங். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அக்னி அபிஷேகம் சுடர்விட்டு எரிந்து தி அனாயிண்டிங் வில் பி தேர் இன் யூ ஆல்வேஸ். அந்த அபிஷேகம் எப்பொழுதும் உங்களுக்குள்ள சேட்டிங் டச் ஒன்லி எக்ஸ்டர்னலி. பிசாசு உங்களை வெளியே தான் தொட முடியும். பட் ஹி could not touch his touch your anointing. ஆனால் உங்கள் அபிஷேகத்தை அவனால் தொட முடியாது. சேட்டன் could touch only the body of Jesus. இயேசுவின் சரீரத்தை தான் பிசாசு. He could only touch his head. தலையை தொட்டான். He could touch only his body. அவருடைய சரீரத்தை தொட்டான். He was bruised. காயப்பட்டார். But he could not touch his spirit. ஆனால் அவருடைய ஆவியை தொட முடியவில்லை. The Lord said, என்ன சொன்னார்? பிதாவே, into the hands I commend my spirit. உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன். He handed his spirit unto the Almighty God. தன்னுடைய ஆவியை தேவன் கையில் கொடுத்துட்டார். Nobody can touch your spirit. உங்கள் ஆவியை ஒருவரும் தொட முடியாது. Nobody can touch your anointing. அபிஷேகத்தை ஒருவரும் தொட முடியாது. That is powerful in you. அது உங்களுக்குள் வல்லமையோடு இருக்கு. That is mighty in you. உங்களுக்குள் வல்லமை. That is supernatural in you today. உங்களுக்குள்ளாக இயற்கைக்கப்பட்ட powerful anointing in you. Nobody can touch it. அந்த வல்லமை இருக்கிறவனால எதுவும் தொட முடியாது. You tear lion into pieces. சிங்கத்தை கிழ்த்தெழுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கத்தை கிழ்த்தெறிவாய். உங்களுக்கு விரோதமாக காணப்பட்ட பிலிஸ்தர்களை துரத்துவாய். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை உங்களை ஒரு அபிஷேகத்தை ஒருவரால் தொட முடியாது. ஹல்லேலூயா. அந்த அக்னி அபிஷேகம் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஏன்னா அந்த தேவனோட மனவாட்டியா இருக்கீங்க. தேவனோட மனவாட்டிக்குள்ளாக அந்த அபிஷேகம் பற்றி எரிந்து கொண்டதான இருக்கும். அந்த அக்னி எரிந்து கொண்டதான இருக்கும். அந்த அக்னி பாவத்தை குட்டி உங்களை விலைக்க காத்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னி இரட்டிப்பான நன்மை கொடுத்து உங்களை ஆசீர்வதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பொக்கிஷம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படே பயப்படாதீங்க. கர்த்தருடைய பொக்கிஷம் யோசேப்புக்குள்ளாக இருந்தது. யாரும் ஒன்று தொட முடியல. ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷம், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வரங்கள் மீண்டும் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. தட் கிஃப்ட் அகைன் வாஸ் யூஸ்ட் பை தி லார்ட். அந்த வரத்தை கர்த்தர் திரும்ப பயன்படுத்துகிறார். அண்ட் தி பட்லர் அண்ட் தி பேக்கர் ரிவீல் தி கிஃப்ட், ரிவீல் தி பிளான், காட்ஸ் பிளான் ஃபார் தேம். இந்த சுயம்பாகிகளின் தலைவனுக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் கர்த்தருடைய திட்டம் இன்னது என்பதை யோசேப்பு வெளிப்படுத்துகிறார். ஃபார் ஆல் தி ஷேம் விச் ஹி அண்டர்வென்ட். இவ்வளோ நாள் பட்ட அவமானம். அகைன் ஹி செட், கம் ஆன், ரிமெம்பர் மீ வென் யூ ஆர் லிஃப்டட் அப். என்ன சொன்னான்? நீங்க போன பிறகு என்ன நினைச்சீங்க? Again they never remembered him at all. திரும்பவும் பார்க்கறோம், அவங்க ரெண்டு பேரும் இவனை நினைக்கவே இல்ல. The same thing is happening in our lives. அதே காரியம் வாழ்க்கையில நடக்குது. நன்மை செய்றீங்க, அவங்க உங்களை நினைப்பான்னு யோசிக்கிறீங்க, ஆனா அவங்களோ அப்படியாக நடந்து மறந்து விட்டு அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. டாக்டர் ஜான் ஜோசப் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம், ஆனால் மீண்டும் நன்றி சொல்லுகிறவர்கள் ஒரு சிலரே. பிரியமானவர்களே, பத்தில் ஒரு பங்கு தான். பத்து குஷ்டரோகிகள் சுகப்படுத்தினார். ஒருவன் மாத்திரம் திரும்பி பார்த்து நன்றி இயேசுவே என்று சொன்னான். தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு நீங்கள் உதவி செய்யலாம், ஆனால் அநேகர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆபத்தில் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. இத்தனை பேருக்கு உதவி செய்தேனே, எத்தனை பேருக்கு பணம் கொடுத்து உதவி செய்தேன், என் கிரெடிட் கார்டில் நான் கொடுத்து உதவி செய்தேனே, எனக்கென்று ஒரு அவசியம் வரும்பொழுது ஒருவருமே வரவில்லையான்னு சொல்லி நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க.
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்து பாருங்க. உங்களுக்கு உதவி யாருமே இல்லாமல் இருக்கலாம், யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், உங்கள் ஆபத்து காலத்தில் ஒருவருமே இல்லாமல் இருக்கலாம். Nobody will be there when you are need of trouble, when you are in trouble. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது யாருமே கூட இல்லாமல் That is life. அதான் வாழ்க்கை. When you are everything, people will be around you. உங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. But when you are in trouble, ஆனா பிரச்சனை வரும்போது, when you are in agony, வேதனையில் இருக்கும்போது, Nobody will be there next to you. யாரும் கூட இருக்க மாட்டாங்க. Everybody will run. எல்லாம் ஓடிடுவாங்க. Everybody ran away from Jesus. இயேசு விட்டு எல்லாரும் ஓடி விட்டாங்க. Peter ran away. பேதுரு ஓடிட்டார். Joseph ran away. John ran away. யோவான் ஓடிட்டார். Matthew ran away. மத்தேயு ஓடினாரு. Everybody ran away. எல்லாம் ஓடுனாங்களே. Everybody will run away from you are in trouble. பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஓடி விடுவார்கள். One will never run away. ஆனா ஒருத்தர் ஓடவே மாட்டார். Jesus in you, dear friends. உனக்குள்ள இருக்கும் இயேசு ஓடவே மாட்டார். That Jesus will lift you up. அந்த இயேசு உன்னை உயர்த்துவார். That Jesus will lift you up. அந்த இயேசு உன்னை உயர்த்துவார். That Jesus will remember you. அந்த இயேசு உங்களை நினைப்பார். Hallelujah. Amen. That Jesus will remember you, dear friends. And yes, you will remember the Lord. Remember Joseph. அத்தர் யோசேப்பை நினைத்தருளினார். And that he was called before Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிற்கிறான். And a humble man like Joseph. யோசேப்பு போல தாழ்மையான ஒரு மனுஷன். He was lifted before a big Pharaoh. பெரிய பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறானே. But God was with Joseph. ஆனா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். Hallelujah. எப்படியாக யோசேப்பை பார்வோனுக்கு முன்பாக உயர்த்தினாரோ, கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக, மந்திரிகள் முன்பாக, இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்பாக, சமாதான கூடர் மக்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். You may be ordinary person. நீ சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்திருக்கலாம். Oh, ordinary family. சாதாரண குடும்பம்தான். You may live in a hut. ஒரு குடிசையில கூட வாழலாம். Oh, you may live in ordinary home. சாதாரண வீட்ல வாழலாம். Ordinary area. சாதாரண பகுதி. But God will lift you higher and higher. கர்த்தர் உயர்த்தி கொண்டே செல்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. From prison to the palace. இங்க சிறையில் இருந்து சிங்காசனத்துக்கு போய்விட்டார். From shame to honor. அங்க வெட்கத்தில் இருந்து கனத்திற்கு சென்றான். யோசேப்பை கர்த்தர் பாரோன் கூப்பிடறான்னு சொன்னா எத்தனை பேர் நடுங்கி இருப்பாங்க. ஓ ஜோசப், பாரோ இஸ் காலிங் யூ. எத்தனை பேர் அவனை பார்த்து நடுங்கி இருப்பாங்க. யோசேப்பே பாரோன்னு கூப்பிடுறாரு. He was clean shaven. நல்ல சவரம் பண்ணி, and good clothes were given. நல்ல உடையை போட்டு, and he stands before Pharaoh. பாரோனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். An anointing of God was in him. உள்ள அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் பாரோனின். ஆமென். ஆமென். அவனுடைய நல்ல ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன் சொந்த ஜனங்களை அவனை புரிந்து கொள்ள முடியல. ஆனா பாரோனும் அவனை புரிந்து கொள்கிறான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொந்த ஜனங்களை புரிந்து கொள்ளலாம் இருக்கலாம். அந்நிய நாட்டிலே அந்நிய அதிகாரிகள் அவனை புரிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ கரம் உங்களோடு கூட இருக்கிறது பிரியமா. ஃபேரோ ரிகக்னைஸ் திஸ் ஜோசப். பார்வோன் யோசேப்பை அங்கீகரித்து விட்டார். He knew that God was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று பார்வோன் அறிந்து கொண்டார். And he said, என்ன சொன்னான்? And let's read Genesis 42 and verse 38. 42:38 பாருங்க. Can we find such a one as this is a man in whom the spirit of God is? உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள வேறு ஒன்றும் இல்லையே. Can we find such a one as this, a man in whom the spirit of God is? 38 வசனத்தை பாருங்க. தேவ ஆவியை பெற்ற, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? வேறு ஒருவன் உண்டோ? உண்டோ. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சத்தமா உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. இவளே போல, இவனே போல கர்த்தர் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவன் உண்டோ? அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவா. நீங்கள் பட்ட அவமானத்துக்கு பதிலாக, நிந்தனைகளுக்கு பதிலாக, God will lift you with double blessings to your friends. கர்த்தரட்டிபான ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்துவார். God lifted Joseph. யோசேப்பு உயர்த்தினாண்டவர். Number 1 in the land of Egypt. எகிப்து தேசம் நம்பர் 1 ஆக மாற்றினார். And second blessing what God gave. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? He made his own brothers to fall at his feet. சொந்த சகோதரர்கள் வந்து இவன் காலிலே விழும்படியாக வைத்தார். Hallelujah. Double honor the Lord gave him. கர்த்தரட்டிபான கனத்தை. Honor before the Egyptians. எகிப்திற்கு முன்பாக கனம். Honor before his own people. சொந்த மக்களுக்கு முன்பாக ஒரு கனம். You will be honored among the Gentiles. புறஜாதிகள் மத்தியில் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். You will be honored among your own people. சொந்த மக்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். God will bless you with double honor. இரட்டிப்பான கனத்தை கொடுத்தார். So shall be in your life today. உங்கள் வாழ்க்கை அப்படியே ஆக கடவுது. So shall be in your life. உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆகட்டும். God will lift a Joseph. கர்த்தர் யோசேப்பு உங்களோடு கூட இருக்கிற அவமானத்துக்கு பதிலாக தேவ மக்களாக உங்களை
தனிப்பட்ட விதத்திலும் குடும்பம் குடும்பமாக கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பார். ஆமென், 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 ஆமென். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறிப்போம். சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் புதிய எண்ணெயால் உங்களை அபிஷேகித்து ஆசீர்வாதம் தொடுவிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் இஸ் டர்னிங்